Good morning and welcome to Vanakkam Tamila. Vazhanguvor Pumex Weston Reeves, udan vazhanguvor Levista Instant Coffee. அஸ்வத், மெட்டபாலிசம் இந்த வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுவும் வெயிட் லாஸ்க்காக ஒரு ஜிம்முக்கு போனாலோ இல்லை ஒரு டயட்டிஷியன் கிட்ட போனாலோ கண்டிப்பாக இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. மெட்டபாலிசம் அப்படிங்கிறது தமிழில் வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டாக சொன்ன பார்வதி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம உடம்புல உள்ள செல்லில் ஆற்றலாக மாற்றப்படுற உயிர் வேதியியல் செயல்பாடுகள் தான் வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். சுவாசிக்கிறது, உணவை ஜீரணமாக்குறது, ரத்தம் வழியாக உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உடம்பு முழுக்க விநியோகம் பண்ணுறது, தசைகள், நரம்புகள், செல்கள் மூலயமா உடம்புக்கான ஆற்றலை பயன்படுத்துறது, உடம்புக்கு தேவையில்லாத கழிவுப் பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்றுறது, இது எல்லாமே வளர்சிதை மாற்றத்தோட செயல்பாடுகள் தான். எக்ஸாக்ட்லி அஸ்வத், நம்ம உடல் இயக்கத்தில் மட்டும் இல்ல, மூளை சிந்திக்கிறதுல கூட ஆற்றல் தேவைப்படுது. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த வளர்சிதை மாற்றம் ஒழுங்கா செயல்படுறது ரொம்பவே முக்கியம். இந்த வளர்சிதை மாற்றத்துல ஏற்படக்கூடிய குறைபாடுகள், அதனால வரக்கூடிய நோய்கள், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பொது மருத்துவர் மற்றும் மெட்டபாலிக் ஹெல்த் பிசிஷியன் டாக்டர் கங்கா தேவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. So let's welcome her to our show. வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன், தேங்க் யூ. ஓகே டாக்டர், சோ ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படையான கேள்வியில இருந்தே போயிடலாம். இந்த வளர்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் அப்படினா உடம்பு இயங்குறதோட ஒரு அடிப்படையான ஒரு செயல் அப்படினு சொல்லிட்டு சொல்வாங்க. சோ வளர்சிதை மாற்றத்தோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்குமே நமக்கு பாடியில ஒரு எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜியை கிரியேட் பண்ணி நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்றதாகட்டும், நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே. ஸோ இதுக்கு பேசிக்கா என்ன வேணும்? ஒரு எனர்ஜி நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்டேக் பண்ணி அதில் எவ்வளவு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், தட் இஸ் கால்ட் ஆனபாலிசம். அண்ட் அதில் எவ்வளவு பிரேக் டவுன் பண்ணி நம்ம பாடி யூஸ் பண்ணுது, தட் இஸ் கால்ட் கேட்டபாலிசம். இந்த ரெண்டு விஷயமும் அந்த பாடி ஒரு செட் பாயிண்ட்டை வச்சு பேலன்ஸ்டாக நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறது தான் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் இருக்கிறனால தான் நம்ம பிபி நார்மலாக இருக்குது, நம்மளோட சுகர் நார்மலாக இருக்குது, நம்மளோட வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நார்மலாக இருக்கும், நம்மளுடைய ட்ரைகிளிசரைட்ஸ் லெவல், இந்த கொழுப்பு சத்துன்னு பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த கொழுப்பு சத்து, இது எல்லாமே மருந்து சாப்பிடாமல் நார்மலா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஹெல்தி மெட்டபாலிசம். டாக்டர், நீங்க பொது மருத்துவராகவும் இருக்கீங்க, மெட்டபாலிக் ஹெல்த் பிசிஷியனாகவும் இருக்கீங்க. ஸோ பொது மருத்துவர் அப்படின்னா எங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா இந்த மெட்டபாலிக் ஹெல்த் பிசிஷியனோட ரோல் என்ன டாக்டர்? சி, நார்மலி நான் வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன் சொல்றதை விட மெட்டபாலிக் ஹெல்த் ஃபிசிஷியன் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ பொது மருத்துவர் அப்படின்னா ஒரு ஃபீவர் வராங்க அப்படின்னா இமீடியட்டா ஒரு பாராசிட்டமால் எழுதி கொடுத்தானா அடுத்த நிமிஷம் சரியா போகுதுன்னு சொல்லி மாத்திரை கொடுத்து பண்றோம். பட் மெட்டபாலிக் ஹெல்த் ஃபிசிஷியன் என்னன்னா உங்களோட ஃபிசியாலஜியவே நம்ம ரீசெட் பண்றோம். நல்லா இருந்தது கெட்டு போனதுனால வந்தக்கூடிய சிம்டம்ஸை எப்படி திரும்ப நார்மல் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபுட்டு டைப்ல இருந்து, எக்ஸசைஸ் என்ன பண்ணணும், லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணணும், இதை வந்து மக்களுக்கு டீச் பண்ணி ரூட் காஸ் ஆஃப் த டிசீஸை வந்து நம்ம கியூர் பண்ணுறது தான் இந்த மெட்டபாலிக் ஹெல்த் ஃபிசிஷியனோட வேலை. டாக்டர், இப்போ மெட்டபாலிசத்துக்கும் மரபணுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, அண்ட் அதே மாதிரி ஜெனெடிக் ஸ்டடி வந்து இதில் எப்படி பயன்படுது? மெட்டபாலிசம் ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களோட ஜீன் ஒரு ஜெனரேஷன் டு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்மளோட ஜீன் ப்ராப்பராக ப்ராசஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இப்போ என்னோட இதுலேயே நான் என் மெட்டபாலிசத்தை ஸ்பாயில் பண்ணி எனக்கு ஒரு டயபெட்டிஸோ ஒரு பிபியோ ஒரு இதோ எடுத்துகிட்டு வந்தேன்னா இந்த கெட்டு போன ஒரு மரபணுவை தான் நம்ம குழந்தைக்கு நம்ம திரும்ப கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் மெட்டபாலிசம் தான் இட்ஸ் அ வெரி கீ ரோல் ஃபார் டிஎன்ஏவுடைய ஹெல்த்துக்காகவும். ஸோ த டிஎன்ஏ வந்து நல்லா இருக்குன்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டீன் மெசஞ்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அது ப்ராப்பராக இருக்கணும்னா அதுக்கு மெட்டபாலிசம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த ஜெனட்டிக் ஸ்டடிங்கிறது வந்து ஈவன் ஃப்ரம் அ ஹேர் ஸ்ட்ராண்ட்லேருந்து கூட தே கேன் ரீட் த ஜெனட்டிக் ஸ்டடி. ஸோ நார்மலி வி டூ வித் அ சலைவா. ஸோ பிளட்டு நிறைய பேர் சாம்பிள் எடுக்குது, அதெல்லாம் இல்லாமல் சலைவாலேயே வி டூ அ சலைவா எடுத்து அதில் இருக்கிற டிஎன்ஏல டெஸ்ட் பண்ணி அந்த டிஎன்ஏல இந்த பாடி வந்து எதனால் ரிப்பேர் ஆயிருக்கு, மேபி கார்போஹைட்ரேட் இன்டாலரன்ஸா, ப்ரோட்டீனோட இன்டாலரன்ஸா, இல்லை ஃபேட்டோட, இப்போ நம்ம நிறைய பேர் லாக்டோஸ் இன்டாலரன்ஸு, எனக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்காது அது சாப்பிட்டா ஒத்து, இதெல்லாம் வந்து உங்களோட டிஎன்ஏல ஆல்ரெடி டிரான்ஸ்கிரிப்டடாக இருக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் டாக்டர், இந்த வளர்சிதை மாற்ற நோய்களுக்கு ஒருத்தருக்கு இருக்கு அப்படிங்கிறது என்ன சிம்டம்ஸ்ல கண்டுபிடிக்கலாம், இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது டாக்டர்? ஓகே, இது பேசிக்காக பேஷண்ட் பார்த்த உடனே சொல்லிடலாம். அதாவது ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தை கண்ணாடி போட ஆரம்பிக்குதுன்னா சம் மெட்டபாலிசம் இஸ் சேஞ்சிங் ஓவர். ஸோ தட் இஸ் கால் ஜுவெனல் மயோப்பியான்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கலாம். இல்லை ஃபேஸஸ்ல நிறைய பிம்பிள்ஸ் வரும். ஏன் எல்லாருக்கும் வரதில்ல, சிலருக்கு மட்டும் ஏன் வருது, பிம்பிள்ஸ் வரும். அப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் டேக்ஸ், கண்ணுக்கடியில் அந்த வாட்ச் வருது, இது எல்லாமே மெட்டபாலிசோட ஹேர் லாஸ், சின்ன வயசுல மேல் பால்னஸ் வருது.
வருது, அப்புறம் டிமென்ஷியா வருது, அல்சிமர்ஸ் வருது, ஸ்கின்ல லீஷன்ஸ் வருது, ஏதாவது சோரியாசிஸ் வருது, இல்லை இந்த லூப்பஸ் எரித்ரோமாட்டோஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வருது, இது எல்லாமே எக்ஸிமா காலில் ட்ரைனஸ் வருது, இது எல்லாமே வந்து வளர்சிதை மாற்றத்துடைய சிம்டம்ஸ். இதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம பாடி வந்து காமிச்சு கொடுக்கும். பட் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இதெல்லாம் ஏதோ ஒரு சின் இன்ஃபெக்ஷனால் வந்துச்சு அதால் வந்துச்சுன்னு வி கோ அண்ட் ட்ரீட் ஃபார் திஸ். பட் அதுக்கு பேசிக் நம்ம மெட்டபாலிசம் இஸ் சம்வேர் கெட்டிங் ராங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெட்டபாலிசமில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் நீரிழிவு நோய்க்கு காரணமாக இருக்கா டாக்டர்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணால் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் டாக்டர்? டயபெட்டிஸுங்கிறதே மெட்டபாலிக் சிண்ட்ரோமில் ஒரு சிம்டம். ஸோ இட் இஸ் நாட் தனியாக டயபெட்டிஸுங்கிறது ஒரு டிசீஸ் கிடையாது. எப்பயுமே எல்லாரும் சொல்லுவாங்க இட்ஸ் ஜஸ்ட் அ டிஸார்டர். இந்த டிஸார்டர் ஏன் வந்துச்சு? மெட்டபாலிசமில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறனால தான் நமக்கு சுகர் லெவல் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டயபெட்டிஸ் வர்றதுக்கு மெயின் ரீசனே மெட்டபாலிசம் ராங்காக இருக்கிறது மட்டும்தான். அண்ட் இப்போ இந்த மெட்டபாலிசமை நம்ம எப்படி டயபெட்டிக் பேஷண்ட் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தே ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் ஃபுட்டு முதல்ல ஒன்று, அப்புறம் எக்ஸசைஸ். ஸோ ஃபுட்டும் டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு காயினோட ரெண்டு சைடு மாதிரி. இது இருந்தால் இது கட்டாயம் செய்யணும். சும்மா நான் டயட்டில் மட்டுமே இருப்பேன் ஆனால் என் சுகர் குறையணும்னா இட் வில் நெவர் ஹேப்பன். நீங்கள் ஒரு பக்கம் இன்டேக் எடுக்கிறீங்கன்னா அந்த இன்டேக்கை எங்கே செலவு பண்ணுவீங்க? அந்த செலவு பண்ணி அதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய மசில்னு ஒன்று வேணும் இல்லையா? அந்த மசிலே இல்லாமல் நம்ம ஒரு எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தோன்னா இந்த குளுக்கோஸை வந்து நீங்கள் மாத்திரை போட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ இந்த சுகர் மெடிசன் இல்லாமல் ஒரு இன்சுலின் இல்லாமல் உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோலாக வைக்கணும், மெட்டபாலிசத்தை கரெக்ட் பண்ண மட்டும்தான் உங்களுடைய டயபெட்டிஸ் வந்து கியூரே பண்ண முடியும். ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம், இந்த தைராய்டு பிரச்சனைக்கும் மெட்டபாலிசமுக்கும் இருக்கிற தொடர்பு பற்றி சொல்லுங்க, இதற்கான தீர்வுகளும் சொல்லுங்க மேடம். தைராய்டு ப்ராப்ளம் வந்து மோஸ்டாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம்னா விமனுக்கு தான் ஜாஸ்தி வரும். ஏன் இந்த விமனுக்கு இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தி வருது அப்படின்னா எவ்ரி மந்த் விமன் வில் கோ ஃபார் அயன் டிப்ளீஷன் பிகாஸ் ஆஃப் தி மென்சுரல் சைக்கிள் வரதுனால. ஸோ அந்த அயன் வந்து கம்மி ஆகும்போது இந்த அயன் வந்து என்ன பண்ணும், நம்மளோட வெயிட் லாஸ் இதில் போய் ஸ்டக் ஆகி நின்றுக்கும், நம்மளை வெயிட் லாஸ் பண்ண விடாது. ஸோ அப்போ வெயிட் லாஸ் பண்ணாமல் திரும்ப வெயிட் கெயின் ஏறும்போது உங்கள் மெட்டபாலிசம் மறுபடியும் அடி வாங்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரேஷியோ ஒன்று இருக்குது நான் விமனுக்கு மோஸ்ட்லி. அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணும், நம்மளோட தைராய்டோட ரிசெப்டரில் போய் இட் வில் கோ அண்ட் செட். ஸோ தட் இவங்களுக்கு தைராய்டு வந்து இன்னைக்கு தைராய்டு வந்துச்சுன்னா தே வில் டேக் மெடிசன் லைஃப் லாங் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் மோரோவர் தைராய்டு ஹார்மோன் இந்த டிஎஸ்ஹெச் அண்ட் ஹைப்போ தைராய்டிசமாக இருந்தால் இந்த இந்த ஹார்மோன் வந்து ஏர்லி மார்னிங் தான் அதிகமாக சுரக்கும். ஆனால் நம்ம பேஷண்ட் கிட்ட நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோம், யூ டேக் த மெடிசன் காலையில் எந்திரிச்சோன்னே சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் தைராய்டு மாத்திரையே எந்திரிச்சோன்னே நீங்கள் நம்ம ஒரு 7 மணிக்கு எந்திரிப்போம், 6 மணிக்கு எந்திரிப்போம், அதுக்குள்ளே அந்த ஹார்மோன் பீக்குக்கு வந்து இட் வில் கோ டவுன் ஆல்ரெடி. அந்த கோ டவுன் ஆன ஹார்மோனுக்கு நம்ம மாத்திரை போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ யூ ஹேவ் டு டேக், அதனால்தான் அந்த மாத்திரைக்கு ஒரு அலாம் டேப்லெட்னே பேர் வச்சாங்க. ஸோ 4 o'clock யூ ஹேவ் டு கீப் அலாம், எந்திரிச்சு அந்த மாத்திரையை சாப்பிடணும். அப்படின்னா உங்களோட டிஎஸ்ஹெச் லெவலை நீங்கள் வந்து நல்ல கண்ட்ரோல்லையே வச்சுக்கிட்டு இருக்கலாம். தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் தைராய்டு ஹைப்பர் ஆகட்டும் ஹைப்போ தைராய்டு ஆகட்டும் ஒன்று. அப்புறம் இந்த மாத்திரையை சாப்பிட்டோம்னா அடுத்த 1 மணி நேரம் நம்ம ஈவன் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. பட் நம்ம வெயிட் பண்ணுறோமா, அடுத்த ஒரு 1/2 hour காலையில் வெறும் வயிற்றுல மாத்திரை போடுறோம். அதனாலவே தான் இந்த ப்ராப்ளம் வந்து லைஃப் லாங்காக இழுத்துட்டு போகுதே தவிர்த்து நம்ம அதை வந்து ரிவர்ஸ் பண்ணி பேஷண்ட்டோட டோஸை குறைச்சி திரும்ப நார்மல் தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர முடியறதில்ல. ரெண்டாவது, வெயிட் கெயின் ஆனாலே தைராய்டு வரும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டாகவே தான் இருக்குது. தைராய்டு, கொலஸ்ட்ராலு, நம்மளுடைய சுகர், நம்மளோட பிபி, இது எல்லாமே மெட்டபாலிக் சிண்ட்ரோம் உடைய சிம்டம்ஸ். சூப்பர் டாக்டர். அஸ்வத், இப்போல்லாம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா, அது ரெடியாக வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே மாதத்தில் 10-15 kilo குறைக்கிறேன்னு இறங்குறாங்க. அதே மாதிரி 6 weeks 6 packs அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இது ரொம்பவே தப்பு. அதிகமான உடல் பயிற்சியோ இல்லை டயட்டோ நம்மளோட மெட்டபாலிசத்தை ரொம்பவே பாதிக்கும். பொதுவாகவே அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும், களைப்பு தெரியவே கூடாது. அப்படி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம மெட்டபாலிசத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து நிறைய விதமான டயட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுடைய பார்வையில டயட் அப்படினா என்ன அப்படினு சொல்லிட்டு சொல்லுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு டயட் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது? ஓகே, இப்போ நீங்க கேக்கும்போதே சொல்றீங்க பாத்தீங்களா, நிறைய விதமான டயட் ஃபாலோ பண்ணணும். இந்த டயட்டை கொண்டு போய் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான உணவு சாப்பிட்டாதான் டயட்னு முதல்ல யார் வச்சது? சோ டயட் அப்படினா டிட் ஐ ஈட் எவ்ரிதிங், நம்ம தேவைப்படுற மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்ற ஒரு பேசிக்கான பேர் தான் டயட். டயட்ல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது மேக்ரோ நியூட்ரியன்ஸ், ப்ராப்பராக ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், இது வந்து நம்ம பாடிக்கு ப்ராப்பராக இருக்கா. அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு வரும்போது அயன், ஜிங்க், நம்ம வைட்டமின்ஸ், நிறைய வைட்டமின்ஸ் இருக்குல்ல, இந்த வைட்டமின்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஆனால் நம்ம பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷனுக்கு இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் கார்பு அண்ட் ஃபேட் இது எல்லாமே ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி ஒரு எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மைட்டோகாண்ட்ரியால வேலை பார்க்கணும்னா அதில் போய் வேலை பார்க்கக்கூடியது எல்லாம் இந்த சின்ன சின்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல டயட்டில் இருக்கணுங்கிறது தான் டயட் அப்படிங்கிறது. இட் இஸ் நாட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது டயட்டோ, இல்லை வெறும் ஃபேட்டை சாப்பிட்றது டயட்டோ, வெறும் ப்ரோட்டீனை சாப்பிட்றது டயட்டோ, இல்லைனா சாப்பிடாமையே இருக்கேன்னா ஃபாஸ்டிங் இஸ் அ வெரி குட் டயட். ஐ கேன் டெல், லங்கனம் பரம ஔஷதம்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங் இஸ் த மெடிசன். ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து ஆட்டோஃபேஜின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளுடைய இறந்த செல்களை அதுவே ரிப்பேர் பண்ணும், சாப்பிட்டுட்டு திரும்ப புது செல்ஸை ரீஜெனரேட் பண்ணும். ஸோ டயட் இஸ் Did you eat everything? That is called diet. டாக்டர், ஜென்ரலாகவே வந்து இப்போ உணவு பழக்க வழக்கம் பற்றி பேசும்போது ஃபுட் இன்டாலரன்ஸ் பற்றி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இந்த கார்போஹைட்ரேட் ஃபேட் ப்ரோட்டீன்ஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. இந்த கார்போஹைட்ரேட் இன்டாலரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, நார்மலி கார்போஹைட்ரேட்ஸ்னாலே கிரெயின்ஸ் இல்லையா, நம்ம சாப்பிட்ற அரிசி, கோதுமை, இதர அந்த சிறுதானியங்கள் அந்த மாதிரி. இந்த கார்போஹைட்ரேட்ஸில் நிறைய பேருக்கு வீட் சாப்பிட்டா க்ளூட்டன் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, எனக்கு சப்பாத்தி ஒத்துக்காது. அப்புறம் நிறைய பேர் வந்து ரைஸே நிறைய பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டும் வந்து நம்ம பாடியில் இவ்வளோ தான் அப்சார்ப்ஷன் நடக்கும், அதாவது பேசிக்காக எல்லாருக்கும் அப்சார்ப் ஆகுறதுன்னு ஒன்று, நம்மளோட ஜெனட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, இதில் வந்து இவ்வளோ மட்டும்தான் நம்ம பாடி வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த கார்ப்ஸ், அப்புறம் நம்ம சாப்பிட்ற கார்ப்ஸ் எல்லாமே இப்போ வந்து ரிஃபைன்டு கார்ப்ஸ், தே ஆர் நாட் ரா கார்ப்ஸ். எந்த கிரெயின்ஸுமே நம்ம ராவாக சாப்பிட்றதே கிடையாது. வி டேக் ரைஸ்னாலும் பாலிஷ்டு ரைஸ் எடுக்கிறோம், அப்புறம் சுகர்னாலும் பாலிஷ்டு சுகர் எடுக்கிறோம். ஸோ எல்லாமே ரிஃபைண்டாக இருக்குது. ஈவன் த ஆயில் வாட் வி டேக் இஸ் அ ரிஃபைன்ட் ஆயில். ஸோ இந்த ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜெனட்டிக் வந்து அக்செப்ட், சிலருக்கு அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ இந்த அக்செப்ட் பண்ணாத விஷயங்கள் தான் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு தட் இஸ் கால்டு கார்போஹைட்ரேட் இன்டாலரன்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் சென்சிட்டிவ் டு க்ளூட்டன் அப்படின்னா நீங்கள் வீட் சம்மந்தப்பட்ட எந்த உணவையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ இஃப் யூ ஆர் சென்சிட்டிவ் டுவர்ட்ஸ் இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா தென் யூ ஆர் நாட் சப்போஸ் டு டேக் எனி ஆஃப் த மில்க் ப்ராடக்ட். ஸோ அந்த மில்க் ப்ராடக்ட்லேயும் ஃபர்மெண்ட் ஆன மில்க் ப்ராடக்ட் ஒத்துக்கும், பால் குடிச்சா தான் ஒத்துக்காது. அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த கார்ப்ஸை பிரித்து பேஷண்ட்டுக்கு அவங்களோட டாலரன்ஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறது தான் நம்ம இந்த கார்போஹைட்ரேட் இன்டாலரன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறோம். அண்ட் டாக்டர், அதே மாதிரி ப்ரோட்டீன் இன்டாலரன்ஸ் பற்றியும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ப்ரோட்டீன் இன்டாலரன்ஸ் என்ன பாதிப்பு உண்டாக்குது டாக்டர்? ஓகே, ப்ரோட்டீன் இன்டாலரன்ஸ் வந்து என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு இந்த ரெமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா மூட்டு ஜாயிண்ட்லேயும் வந்து ப்ரோட்டீன் போய் டெபாசிட் ஆகிக்கிச்சு, அதனால் மூட்டை மடிக்க முடியல, நீட்ட முடியல. இந்த மாதிரி ப்ரோட்டீன் தான் ஜெனட்டிக்கான டிசீஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும். இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட ஜீன்லேயே போய் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம டிஎன்ஏவே ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் தான். ஸோ நீங்கள் எடுக்கிற ப்ரோட்டீன் வந்து இட் ஷுட் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரோட்டீன் இருந்தால் தான் மசிலை பில்ட் பண்ண முடியும், மசில் இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற எதையுமே யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ ஆனால் இந்த ப்ரோட்டீனுக்கே சில பேருக்கு இன்டாலரன்ஸ் வருது அப்படிங்கும் போது அதில் கேட்டகரைஸ் பண்ணுவோம், எதில் யூ ஆர் மோர் சென்சிட்டிவ். பிகாஸ் ப்ரோட்டீனே இல்லாமல் எடுத்தோம்னா நம்ம மசிலை பில்ட் பண்ணவே முடியாது. ஸோ வி ப்ரோட்டீன் இஸ் அ மஸ்ட். அதனால் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து வாட் வி வில் டூ இஸ், எது வந்து ப்ரோட்டீனில் எந்த ப்ரோட்டீன் ஹேஸ் காட் இது. நம்ம நிறைய பேர் ப்ரோட்டீன் சொல்லி இந்த கொண்டக்கடலை சாப்பிட்றது, பருப்பு சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம ப்ரோட்டீன் நினைக்கிறோம். ஆனால் ப்ரோட்டீன் வந்து முளை கட்டுனாதான் ப்ரோட்டீன், இல்லைனா அதுவும் மாவு தான். நம்ம சாப்பிட்ற கொண்டக்கடலை நீங்கள் சும்மாவே சாப்பிட்டீங்கன்னா ஈவன் தட் இஸ் அ லோ கார்போஹைட்ரேட். ஸோ நம்ம எத்தனை பேர் முளை கட்டி வச்சு சாப்பிட்றோம், அந்த முளை கட்டி வச்சு பச்சையாக சாப்பிட்றது நிறைய பேருக்கு ஒத்துக்காது. பட் இதே முளை கட்டினதை கொஞ்சம் ஸ்டீம்டு பண்ணி சாப்பிட்டோம்னா தட் வில் சூட் தியர் பாடி. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் டாலரன்ஸையுமே நம்ம வந்து வி ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட் அண்ட் டேக் த ஃபுட். ஓகே டாக்டர், ஸோ மெட்டபாலிசம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது உடலில் வந்து இந்த மெட்டபாலிசம் சீராக நடைபெறணும் அப்படின்னா போதிய அளவு வந்து தூக்கம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு சிலர் வந்து 3-4 நாள் வந்து சரியாக தூங்காமல் வேலையெல்லாம் வந்து செய்வாங்க, அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் அப்படின்றது பாதிக்கும். அண்ட் அதே மாதிரி அதிக அளவில் மன அழுத்தம் இருந்தாலோ இல்லைனா ஒரு வகையான ஒரு டென்ஷன் இருந்தாலோ கண்டிப்பாக வந்து மெட்டபாலிசம் பாதிக்கும். இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம தூங்குறப்ப கூட வளர்ச்சிதை மாற்றம் செயல்பாடுகள் வந்து உடலில் வந்து நடந்துகிட்டே இருக்குமா? ஸோ கரெக்டாக எல்லாருமே வந்து போதிய அளவு ஓய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் மெட்டபாலிசம் சீரா நடக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அண்ட் டாக்டர், இப்போ வந்து வளர்ச்சிதை மாற்ற நோய்கள் அப்படின்றது எந்த ஏஜில் ஒருத்தங்களுக்கு வரும், அண்ட் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனை முறைகள்லாம் இருக்கு? மெட்டபாலிக் ஹெல்த் சிண்ட்ரோம் எந்த ஏஜ்லையும் வரும், அதான் நான் சொன்ன இல்லையா, சின்ன வயசில் கண்ணாடி போடுறதுலேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்தே இட் வில் ஸ்டார்ட். ஸோ அட் எனி ஏஜ் இது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணும். எப்படி எஃபெக்ட் பண்ணும், நமக்கு ஒரு சீரான மெட்டபாலிசம் போயிட்டுருக்கும், நம்ம அதில் தேவையில்லாத ஏதாவது ஒரு இன்க்ளூட் பண்ணோம்னா தட் டைம் வி வில் ஸ்டார்ட் கெட்டிங் த சிம்டம்ஸ்.
ஸோ ஏஜ் இஸ் நாட் அ திங். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எப்போ வேணாலும் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். 60 வயசில் டயபெட்டிஸ் வந்தவங்களும் இருக்காங்க. 60 வயசில் வந்தோடனே நம்ம என்ன சொல்கிறோம், என் அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அதனால் எனக்கு 30 இயர்ஸில் வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஸோ இவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் தாங்குச்சு, இவங்களுக்கு 30லேயே வந்துருச்சு. அடுத்து அவங்களுடைய குழந்தைக்கு 11 வயசுலேயே வரும். நம்ம உடனே இது வந்து ஜெனட்டிக்கு அதனால் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. இட் இஸ் நாட் ஜெனட்டிக், இட் இஸ் லைக் நம்ம எங்கே போய் அந்த ஜீனை கரெக்டாக ட்ரிகர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். ஸோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம்க்கு ஏஜ் எல்லாம் கிடையாது, எனி ஏஜ் யூ கேன் கெட் மெட்டபாலிசம். அண்ட் இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சின்னதாக ரியாக்ஷன்ஸ், நான் சொன்ன மாதிரி வாட்ஸு, பிம்பிள்ஸு, ஹேர் லாஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் வரும்போதுமே நம்ம வந்து மெட்டபாலிசம் நம்ம கரெக்டாக இருக்கமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒன்று, மெட்டபாலிசம் கரெக்ட் இல்லைன்னா முதல்ல லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும் ஒன்று. அப்புறம் ரெண்டாவது, நாங்கள் பேஷண்ட் வரும்போது வி சி த ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் அப்படின்னு சொல்லி ஒன்றை வந்து செக் பண்ணுவோம் பேஷண்ட்க்கு. அதாவது நம்ம எவ்வளவு ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணுறோம், எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். இது நார்மலாக இருக்கணும்னா இட் இஸ் 0.7 அப்படிம்பாங்க. நார்மல் இல்லை, நம்ம நிறைய ஆக்சிஜன் எடுக்கிறோம் பட் கார்பன் டை ஆக்சைடு விடுற எடுக்கிறத விட ஆக்சிஜன் அதிகமாக, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக விடுறோம் அப்படின்னா இட் இஸ் மோர் தென் 1 போயிடும். ஸோ இப்படி இருக்கிற பேஷண்ட்டுக்கு உடம்புல வந்து சம் ப்ராப்ளம் இஸ் ஹேப்பனிங் வித் த மெட்டபாலிசம். ஸோ இது ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. தென் நார்மல் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுகர் லெவல் ஹையாக இருக்கலாம், உங்களுடைய மெக்னீஷியம் லெவல் லோவாக இருக்கலாம், கால்சியம் ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அப்புறம் நிறையா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், இந்த ட்ரைகிளிசரைடு, நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இது ஒவ்வொன்றுலேயுமே வி கேன் சி த சேஞ்சஸ். ஸோ பிளட் பேராமீட்டர்ஸ் அண்ட் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் சிம்டம்ஸ் அண்ட் திஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன் பார்க்குது. அப்புறம் நாங்கள் வந்து பேஷண்ட்டுக்கு இந்த ரெஸ்டிங் மெட்டபாலிக் ஸ்டேட் அண்ட் ஆக்டிவ் மெட்டபாலிக் ஸ்டேட், நம்ம காலையில் முடிச்சு பேசல் மெட்டபாலிக் ரேட், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மூலமா we can find out metabolic syndrome இந்த பேஷண்ட்க்கு இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான கேள்வி டாக்டர், பொதுவாகவே வெயிட் ரிடக்ஷனை பற்றி பேசும்போது ஆண்களுக்கு ஏற்படுற வெயிட் லாஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஆனால் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது எதனால டாக்டர்? பிகாஸ் விமனுக்கு நான் சொன்ன மாதிரி அயன் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல் இன் வெயிட் லாஸ். ஸோ நார்மலாகவே நம்ம ஒரு பிளட் பேராமீட்டர் எடுத்தோன்னா ஆம்பளைங்களுக்கு எப்பயுமே அந்த பிளட் லெவல்ஸில் RBC ஆகட்டும், HB லெவல் ஆகட்டும், இது வந்து என்றைக்குமே நல்லாயிருக்கும். விமனுக்கு எப்பயுமே கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். இந்த அயன் தான் வெயிட் லாஸை வந்து அதிகமாக நமக்கு மெட்டபாலிசத்தில் நிர்ணயிக்குது. அதுவும் விமனுக்கு இந்த எவ்ரி மந்த் அந்த 3 டேஸ் ஒரு இது இருக்கிறனால அயன் டிப்ளீஷன் வில் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ அந்த மந்த்லி 3 டேஸில் 15 டேஸ் நம்ம பிரித்தோம்னா 15 நாள் தான் வெயிட் குறைவாங்க, அடுத்த 15 நாள் தே வில் பி stagnant in the same weight. So when a patient comes, women patient வந்தாங்கன்னா we will tell இவங்களுக்கு 10 கிலோ குறைஞ்சதுன்னா உங்களுக்கு 5 கிலோ தான் குறையும், ஏன்னா நம்ம 15 நாள் தான் குறைக்க முடியுது வெயிட்டை, அடுத்த 15 நாள் வி ஆர் நாட் ஏபிள் டு லூஸ் பிகாஸ் ஆஃப் தி ஹார்மோனல் சேஞ்சஸ், ஈவன் தட் இஸ் மெட்டபாலிசம் ரிலேட்டட். ஸோ இந்த மெட்டபாலிசத்தை தெரிஞ்சு பண்ணி இது பண்ணணும். சூப்பர் டாக்டர், ரொம்பவே அருமையாக நிறைய விஷயங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க டாக்டர். இப்போ நேர்களுக்கு வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன டேக் ஹோம் மெசேஜ் கொடுப்பீங்க டாக்டர்? ஒன்று, எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் டயட், கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் டயட். ஒரு ஹெல்த்தியான டயட் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிடுங்க ஒன்று. ரெண்டாவது, நிறைய தண்ணி குடிங்க. Water is very very important because our body is a water based body. So நம்ம நிறைய தண்ணி குடும், நிறைய மசில இம்ப்ரூவ் பண்ணுங்க. மசில் தான் உங்களோட ஏஜிங்கை வந்து சொல்லும். நீங்கள் வயசானவரா இல்லையாங்கிறது உங்கள் மசில் தான் சொல்லும். ஸோ ஏஜிங் ப்ராசஸ் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் மசிலை எப்பயுமே பில்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. தென் 4th one, நல்லா தூங்குங்க. தூக்கம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொன்ன மாதிரி தூங்குற டைமில் மட்டும்தான் நம்ம பாடி வந்து நிறைய ரியாக்ஷன்ஸை பண்ணி நம்ம பாடியை ரெடி பண்ணும். ஸோ அதனால் தூக்கம் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப மேண்டிட்டரி. அப்புறம் 5வது, ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்கை வாரத்தில் 2 நாளாவது எல்லாருமே ஃபாஸ்டிங் இருக்கணும். இருந்தால் யூ வில் பி மோர் எனர்ஜெட்டிக் அண்ட் யூ வில் பி மோர் ஹெல்த்தியர். ஸோ இது 5 நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், யூ கேன் ஹாவ் அ வெரி குட் மெட்டபாலிசம் இன் யுவர் பாடி. சூப்பர் டாக்டர். ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மெட்டபாலிசம் அப்படின்ற வார்த்தை வந்து பரிச்சயமான ஒரு வார்த்தை தான், ஆனால் அதை பற்றின ஒரு புரிதல் வந்து இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னது மூலியமாக எங்களுக்கு வந்து தெரிஞ்சுது. பார்த்துட்டு இருக்க நேயர்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினச்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பொது மருத்துவர் மற்றும் மெட்டபாலிக் ஹெல்த் ஃபிசிஷியன் டாக்டர் கங்காதேவி அவர்கள் இணைந்து வளர்சிதை மாற்றம் அதோடைய குறைபாடுகள் பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் அதற்கான தீர்வுகள் பற்றியும் நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். எஸ், இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் அஸ்வத் அண்ட் பார்வதி.